இளநி வச்சு குளிக்காமல் வாங்க நம்மளும் செஞ்சு பார்ப்போம். அதுக்கு ஒரு இளநி எடுத்து அதை ஓட்டை போட்டு அதில் இருக்க தண்ணியே நம்ம செம்பில் தண்ணியாக ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரை எடுத்து கொஞ்சோண்டு இஞ்சி நாட்டு சக்கரை நம்ம இந்த தண்ணி இருக்குல்ல இளநி தண்ணி அதை கொஞ்சம் ஊற்றி நல்லா அரைச்சி வடிகட்டி வச்சுக்கலாம். அப்படியும் சேர்த்துக்கலாம், எனக்கு அந்த சக்கையாக கிடந்தால் பிடிக்காதுங்கிறதுக்காக நான் வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ அதே மிக்சி ஜாரில் அந்த வழுக்க தேங்காய் இருக்குல்ல அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி அந்த தண்ணியோடு சேர்த்து மீதம் இருக்க இளநி தண்ணியும் ஊற்றி கலக்கி தனியாக வச்சுக்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ ஒரு கிளாஸில் ஐஸ் க்யூபை போட்டு சப்ஜா விதை இருந்துச்சுன்னா நான் ஊற வச்சு நைட்டே ஊற வச்சுருங்க. அது சேர்த்து சப்ஜா விதை இல்லைங்கிறனால நான் வந்து இப்போ பாதாம் பீசனை ஊற வச்சு சேர்த்துருக்கேன். அது ஏன் ஐஸ் க்யூபு சர்வ் கலரில் இருக்குன்னா அது மாதுளம்பழ ஜூஸு, அதை வந்து நான் ஐஸ் க்யூபு அந்த பாக்ஸில் ஊற்றி ஐஸ் க்யூபாக போட்டிருக்கேன். அப்புறம் பாதாம் பிசினை போட்டு நம்ம கலக்கி வச்சுருக்கோம்ல இளநீர் அதை ஊற்றி குடித்தோன்னா வெயிலுக்கு சூப்பரான ஜம்முன்னு ஒரு இளநீர் குடிக்க ரெடி. வாங்க ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்த்துருவோம். வாவ், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக.